தமிழ் நெஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். என்னுடைய நீண்டகால முயற்சியான திருக்குறளை கூறி அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல நிகழ்வு இப்பொழுது நடைபெறுகிறது. எனக்கு இந்த லகரத்தில் தென் தமிழகத்தை சேர்ந்தவன் என்பதால் லகரத்தில் ஒரு சில நேரங்களில் உச்சரிப்பு கொஞ்சம் சரியாக இருக்காது என்பதை முன்னே கூறிக்கொள்கிறேன். முடிந்தளவு அதை சரி செய்ய முயற்சிக்கின்றேன். இப்பொழுது திருக்குறள் மூன்று பிரிவுகளாக இருக்கிறது, உங்கள் அனைவருக்கும் தெரியும். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அந்த மூன்று பிரிவுகளில் நாம் முதலாவதாக அறத்துப்பாலில் பா ஆயிரத்தில் கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரத்தில் முதல் திருக்குறளான அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற திருக்குறளையும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் தெரியும் இந்த திருக்குறள் முதன் முதலில் இருக்கக்கூடிய திருக்குறள் என்ற ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது. அகர முதல எழுத்தல்லா, அதாவது எழுத்துக்கள் எல்லாம் எப்படி அகரத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளனவோ அதுபோல இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் யாரை முதலாக கொண்டிருக்கின்றது என்றால் ஆதி பகவனை முதலாக கொண்டு இருக்கின்றது என்று விளக்கம் இதற்கு இருக்கிறது. முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் அகர முதல எழுத்தெல்லா என்று சொல்கிறார். இந்த எழுத்தெல்லா என்பது தமிழ் மொழியை மட்டும் குறிப்பிடவில்லை, வடமொழி மற்ற எல்லா மொழிகளுக்கும் முதல் எழுத்து அம்மா என்ற வார்த்தையில் உள்ள ஆ என்ற எழுத்து அகரம். அதே போல இந்த மனித உயிர்களுக்கெல்லாம் யார் முதலாவதாக இருக்கிறார்கள், முதல் கண்ணாக இருக்கிறார்கள் என்றால் ஆதி பகவன். ஆதி பகவன் என்று சொல்வது இங்கே எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினுடைய கடவுளையோ அல்லது சமயத்தின் கடவுளையோ அவர் குறிப்பிடவில்லை. அவருடைய நினைவாக சொல்வது, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆதி பகவன் என்ற ஒரு இறை நம்பிக்கை இறைவனை சொல்கிறார். இந்த திருக்குறளில் உள்ள இன்னொரு தனிச்சிறப்பு, இங்கு மட்டும்தான் ஆதி பகவன் என்ற ஒரு இறைவன் என்ற ஒரு செய்தியை சொல்கிறார். வேறு எந்த இடத்திலும் திருவள்ளுவர் இறைவனையுடைய பெயரையோ மற்ற ஒரு பெயர்களையோ அவர் குறிப்பிடவில்லை என்பது தனிச்சிறப்பு. மீண்டும் இந்த குறளை பார்ப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்கள் எப்படி அகரத்தை அடிப்படையாக கொண்டு அமைந்துள்ளனவோ அதுபோல இந்த உலகில் உள்ள அனைத்து மானிட பிறவிகளும் மானுடர்களும் ஆதி பகவனை பின்பற்றியே முதற்கனாக அவர்தான் முதல், மற்றவர்கள் அனைவரும் அவருக்கு பின்னிருந்து அவருக்கு வழிபடுகின்றனர், வாழ்கின்றனர் என்பதை குறிப்பிட்டு இதனை சொல்கிறார். மீண்டும் அடுத்த இரண்டாவது திருக்குறளில் காண்போம். நன்றி, வணக்கம்.